வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழக சேனல். இந்த வீடியோவில் நம்ம நவம்பர் 11 கண்டபேஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள எல்லாம். ஸோ 9 குஸ் ஆன்சர், அதேமாதிரி 10 குஸ் குஸ்ஸின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ செக் பண்ணி ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ அக்டோபரோட மந்த்லி பிடிஎஃப் இருக்குது, அதையும் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் இந்த டெலகிராம் சேனல் லிங்க்ல போனீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நவம்பர் 11, ஓகேவா? ஸோ இந்தியன் அஸ்ட்ரோனாமர்ஸ் இருக்காங்களா, ஸோ அவங்க வந்து 2020 நோபல் ப்ரைஸ் நான் நோபல் ஃபிசிக்ஸ் சரியா நோபல் ஃபிசிக்ஸ் ப்ரைஸில் வாங்கினவங்க ஆண்ட்ரியா கெஸ் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க, சரியா? என்னன்னா 30 meter டெலஸ்கோப் ப்ராஜெக்டில், சரியா? ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து இந்த 30 meter ப்ராஜெக்ட் வந்து எங்கே இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ஹவாயில், என்ன இடம் அப்படின்னு பார்த்தோன்னா மௌனகா, சரியா? மௌனகியான்னு சொல்லி, மௌனகியா, ஓகேவா? ஸோ இதுக்காக வந்து நம்ம 200 million வந்து இந்தியா சைட்லேருந்து கமிட் ஆகிருக்காங்க, சரியா? ஸோ 10th ஆஃப் ப்ரொபோஸ்டு காஸ்ட், சரியா? ஸோ 2 billion ப்ராஜெக்ட் தான் இது, ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டில் மொத்தம் எத்தனை கண்ட்ரிஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு கேட்கலாம். ஸோ 5 countries, ஸோ இந்தியா, சைனா, கனடா, ஜப்பான், யூஎஸ், சரியா? இந்தியா, யூஎஸ், சைனா, ஜப்பான், கனடா, சரியா? சரி, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிஜிட்டல் நியூஸ் போர்ட்டல்ஸ், ஆன்லைன் ஃபிலிம்மு, அதுக்கப்புறம் கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு கீழே வரும்னா ஐஎன்பி மினிஸ்ட்ரி கீழே வந்து வரும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஆர்டர்ஸ் வந்து போட்டிருக்காங்க, சரியா? ஸோ இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஓடிடி, சரியா? ஸோ ஓவர் த டாப் பிளாட்ஃபார்ம்ஸ், சரியா? நெட்ஃப்ளிக்ஸு, ஹாட் ஸ்டாரு, ப்ரைம் வீடியோ, அப்புறம் ஆன்லைன் நியூஸ் போர்ட்டல், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வராங்க, சரியா? ஸோ இது என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அலக்கேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ரூல்ஸ் 1961, சரியா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அலக்சியேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ரூல்ஸ் 1961, சரியா? ஸோ இந்த ரூல்ஸ் வந்து மேபி வந்து கால் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சரியா? ஸோ 357th அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ், சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா ஹீரோ இந்தியா மோட்டர் கார் இருப்போம், என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க, யார் கூட அப்படின்னு பார்த்தோன்னா ஹார்லி டேவிட்சன், சரியா? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஹார்லி டேவிட்சன் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஹவாய்ங்கிறேன் ஹரியானாவில் பவல் ஹரியானான்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்தியாவிலேருந்து அதை வந்து எக்ஸிட் பண்ணிட்டு, அதாவது மூடிட்டு போயிட்டாங்க, சரியா? ஷடவுன் பண்ணிட்டு போயிட்டாங்க, சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா நேஷ்னல் இ கவர்மெண்ட் டிவிஷன், இ கவர்னன்ஸ் டிவிஷனும் நேஷ்னல் லா இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டி போபாலில் இருக்குது. ஸோ அவங்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைன் பிஜி கிராஜுவேட் டிப்ளமோ வந்து சைபர் லாவில் வந்து லான்ச் பண்ணுறாங்க, சரியா? சைபர் லாவில் ஆன்லைன் பிஜி டிப்ளமோ கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க, சரியா? ஸோ அடுத்து வந்து கல்கா சிம்லா ரூட் இருக்குல்ல, கல்கா சிம்லா ரூட் வந்து அவங்கள வந்து என்னென்னா 5th நேரோ கேஜ் லோக்கோமோட்டிவ் வந்து அவங்களுக்கு கிடைக்குதான், சரியா? ஸோ யுனெஸ்கோ வந்து என்ன பண்ணாங்கன்னா கல்கா சிம்லா ரயில்வேவை வந்து மவுண்டெயின் ரயில்வேஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணாங்க வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு 2018, சரியா? ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸு. ஸோ இந்த இண்டெக்ஸ் நியூஸ் பார்த்தோம், நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். ஸோ லேண்ட்செட் தான் அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, லேண்ட்செட், சரியா? ஸோ இது வந்து ஓவராலாக வந்து பாய்ஸை வச்சு தனி ரேங்கிங் கொடுத்துருக்காங்க, கேர்ள்ஸை வச்சு தனி ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இதை மட்டும் நம்ம பார்க்காம வந்திருப்போம், சரியா? ஸோ அதுக்காக தான் இந்த நியூஸை திரும்ப கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ பாய்ஸை வச்சு பார்த்தோன்னா 180, கேர்ள்ஸை வச்சு பார்த்தோன்னா 182, சரியா? ஸோ இதே மாதிரி ரெண்டு பேரோட ஆவரேஜ் பார்த்துருப்பாங்க 20.1 சொல்லியிருப்பான், சரியா? ஸோ இந்த இண்டெக்ஸில் எந்த கண்ட்ரி டாப்பு அப்படின்னு பார்த்தோன்னா நெதர்லாண்டு, சரியா? ஸோ நெதர்லாண்டு தான் டாப்பு. ஸோ நெதர்லாண்டு தான் வந்து டாலஸ்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து 19 வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக ரிலேட்டட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹங்கர் இண்டெக்ஸ் படிச்சிருப்போம் அக்டோபர் மாதத்தில், சரியா? ஸோ 94, சரியா? 94 வந்து ஹங்கர் இண்டெக்ஸ், 196 வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ், சரியா? ஸோ அதில் இண்டிவிஜுவலாக பார்த்தோன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் பார்த்தோன்னா 180, 182, சரியா? சரி, அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி இன் ஏஷியான்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் விட்டுருப்பாங்க. ஸோ அதில் வந்து இந்தியாவோட ரேங்க் பார்த்தோன்னா 4th இடம். ஸோ இந்த ரிப்போர்ட்டை விட்டது யாருன்னா லோவி இன்ஸ்டியூட், சரியா? லோவி இன்ஸ்டியூட், சிட்னி பேஸ்டு லோவி இன்ஸ்டியூட் தான் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதை வந்து டாப் யார் அப்படின்னு பார்த்தோன்னா யூஎஸ் தான் வந்து டாப்பில் இருக்காங்க, சரியா? ஸோ அடுத்து வந்து சப்மிட் அண்ட் கான்ஃபரன்ஸ், ஓகேவா? ஸோ 20th எஸ்சிஓவோட கவுன்சில் ஆஃப் ஹெட் ஆஃப் ஸ்டேட்டோட சப்மிட் நடந்திருக்கு. ஸோ இதை யார் சேர் பண்ணா அப்படின்னு பார்த்தோன்னா
ரஷ்யாவோட விளாடிமிர் புட்டின் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. மொத்தம் எத்தனை டாக்குமெண்ட்ஸ் அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம். ஸோ 16 டாக்குமெண்ட்ஸை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா சைட்லேருந்து யார் வந்து லீட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா மோடி தான் வந்து லீட் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே வந்து ஒரு வித்தியாசமான குவஸ்டின் கேட்கலாம். ஸோ எஸ்சிஓவில் இந்தியா வந்து ஃபுல் டைம் மெம்பராக ஜாயின் பண்ணது எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ 2017 ஓகேவா. சரி, அடுத்து பார்த்தோன்னா 2021 எஸ்சிஓவோட சேர்மன்ஷிப் யார்கிட்ட போகுது அப்படின்னு பார்த்தோன்னா பிரசிடென்ட் ஆஃப் தஜிகிஸ்தான். ஸோ அவர்கிட்ட தான் வந்து 2021 எஸ்சிஓவோட சேர்மன்ஷிப் வந்து போகுது. ஸோ அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எமோமலி ரஹ்மான். சரியா, எமோமலி ரஹ்மான்ங்கிறது தான் அவரோட பேர். சரியா. ஸோ அடுத்து ரெண்டாவது வேர்ல்டு ஹெல்த் எக்ஸ்போ வந்து உகன் சைனாவில் நடக்க போகுது. ரெண்டாவது வேர்ல்டு ஹெல்த் எக்ஸ்போ வந்து எங்கன்னா உகன் சைனாவில் நடக்க போகுது. சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ வேர்ல்டு ஹெல்த் எக்ஸ்போ. சரியா. அடுத்து பார்த்தோன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸு. ஸோ HDFC பேங்க்கும் விசாவும் சேர்ந்து ஸ்மார்ட் ஹப் மெர்ச்சன்ட் சொல்யூஷன்ஸ்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. சரியா. ஸோ HDFC பேங்க்கும் யார் விசாவும் சேர்ந்து ஸ்மார்ட் ஹப் மெர்ச்சன்ட் சொல்யூஷன்ஸ் 3.0 அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது தான் வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு காம்ப்ரஹென்சிவ் பேங்கிங் அண்ட் பேமெண்ட் சொல்யூஷன் மெர்ச்சன்ட்ஸ்க்காக பண்ணுறது. சரியா. ஸோ பேமெண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து மெர்ச்சன்ட்ஸ்க்காக பண்ணுறது இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு HDFC விசாவும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. ஸோ சொல்யூஷன்ஸ் 3.0 ஓகேவா. அடுத்து வந்து பே அவுட் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸஸ்க்காக பேடிஎம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. சரியா. ஸோ வந்து இது வந்து எதுக்காகனா மணி ட்ரான்ஸ்ஃபருக்காக, பே அவுட் லிங்க்ஸ்ன்னு சொல்லி மணி ட்ரான்ஸ்ஃபருக்காக பேடிஎம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. சரியா. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டாடா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸ் இருக்காங்களோ, ஸோ அவங்க வந்து பே பீமா அவங்க கூட சேர்ந்து லைஃப் இன்சூரன்ஸ் சொல்யூஷன்ஸ் வந்து டிஜிட்டலாக எப்படி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. சரியா. ஸோ அதுக்காக பார்ட்னர் ஆகணும். சரியா. ஸோ லைஃப் இன்சூரன்ஸை எப்படி டிஜிட்டலாக சேல் பண்ணலான்னு சொல்லி டாடா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸும் பே பீமாவும் சேர்ந்து சைன் பண்ணிக்கிறாங்க. சரியா. ஸோ டாடா ஏஐஏவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை மகாராஷ்டிரா. ஸோ இது யார் யாரும் சேர்ந்து நடத்துகிற கம்பெனி அப்படின்னு பார்த்தோன்னா ஏஐஏன்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது. ஸோ டாடா சன்ஸ், நம்ம டாடா குரூப் ஒன்று இருக்குல்ல, ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துகிற கம்பெனி தான். சரியா. ஸோ அதனால தான் டாடா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸ்னு பேர் வச்சுருக்காங்க. அடுத்து சிஇஓ பார்த்தோன்னா நவீன் தஹில்யானி. சரியா, நவீன் தஹில்யானி. ஸோ சேர்மன் பார்த்தோன்னா சௌரப் அகர்வால், ஃபார்ம் பண்ண இயர் 2000. ஸோ மகேந்திரா இன்சூரன்ஸ் ப்ரோக்கர்ஸ் பார்த்தோன்னா இது வந்து 80% கம்பெனி ஆஃப் சப்சிடரி கம்பெனி ஆஃப் மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஃபினான்ஷியல் சர்வீஸு. ஸோ ஜெய்தீப் தேவாரி. ஸோ சேர்மன் வந்து ராஜீவ் துபை. அப்புறம் வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து மும்பை மகாராஷ்டிராவில் இருக்குது. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து ஆர்பிஐ வந்து லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டாங்க. சரியா. ஸோ கேட்டிருக்காங்க என்னென்னா, ஸோ வெய்வர் இன்ட்ரெஸ்ட் வெய்வர் வந்து இன்ட்ரெஸ்ட் ஸ்கீமில் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா. ஸோ இது வந்து பழைய நியூஸ் ஆக்சுவலாக. சரியா. ஸோ இது வந்து எந்தெந்த லோன்ஸ்க்குலாம் பார்த்தோம்னு பார்த்தோன்னா 2 கோடி ரூபா வர இருக்கிறது. சரியா. 2 கோடி ரூபா அவரை லோன் வாங்கியிருப்பாங்க, 6 மாதம் மொரட்டோரியம் போட்டிருப்பாங்கல்ல. ஸோ எப்போ இருந்து இதுனா March 1 அப்புறம் அந்த டேட்லேருந்து வாங்கினவங்களுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து இன்டர்நேஷ்னல் நியூஸ் பார்த்தோன்னா அபுதாபியோட SWF அதாவது சோவர்ஜின் வெல்த் ஃபண்டு. ஸோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு நோட்டிஃபைடு ஃபண்டு. ஸோ 100% வந்து ஐடி எக்ஸம்ஷன் வந்து இந்தியாவில் வாங்கியிருக்காங்க. சரியா. அபுதாபியோட சோவர்ஜின் வெல்த் ஃபண்டு தான் வந்து இந்தியாவில் வந்து 100% டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கின கம்பெனி. சரியா. ஸோ வாங்கினவங்க, ஸோ பார்த்துக்கோங்க, அவங்க தான் வந்து நோட்டிஃபைடு ஃபண்டு. ஓகேவா. ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா ஆர்மேனியாவும் அஜர்பைஜானும் ரஷ்யா கூட சைன் பண்ணுறாங்க. சைன்ஸ் ரஷ்யாவோட புரோக்கர்டு பீஸ் டீலில் வந்து சைன் பண்ணிக்கிட்டாங்க. சரியா. ஸோ ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின், அஜர்பைஜானோட பிரசிடென்ட் இல்லம் அலியேவ், அப்புறம் ஆர்மேனியாவோட பிரைம் மினிஸ்டர் நிக்கோல் பஷ்னியன். சரியா, பஷ்னியன். சரியா. ஸோ இவங்க கூட மால்தீவ்ஸ் கூட ஒரு 4 அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. சரியா. ஸோ இந்தியாவும் மால்தீவ்ஸும் ஸோ என்னென்னு பார்த்துடலாம். ஓகேவா. ஸோ நான் அதுக்காக வந்து நம்ம ஃபாரின் செக்ரட்டரி இந்தியாவோட ஃபாரின் செக்ரட்டரி யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹர்ஷ்வர்தன் சிங்லா. ஸோ அவர் தான் வந்து மால்தீவ்ஸ் போயிருக்கார். சரியா. ஸோ அவர் போகிறப்ப தான் இந்த MOUஸ்லாம் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ COVID-19 இந்தியா வந்து 290 மில்லியன் வந்து அவங்களுக்கு கொடுக்குறதா வந்து 2020 செப்டம்பர்லேயே வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நெய்பர்ஹுட் பாலிசி. ஸோ நெய்பர்ஹுட் ஃபஸ்ட்டு பாலிசியும் வந்து அவங்க கூட தான். அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தோம்னா கிராண்ட் ஆஃப் 100 மில்லியன் பை இந்தியா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா நம்ம 500 மில்லியன் பேக்கேஜ் வந்து மால்தீவ்ஸ் கிரேட்டர் மேல் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்டுக்காக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் 100 மில்லியன் வந்து கொடுக்குறாங்க. சரியா.
ஸோ அதேமாதிரி 400 மில்லியன் வந்து எக்ஸிம் பேங்க்லேருந்து அவங்க கொடுக்குறாங்க. அடுத்து செகண்ட் அக்ரிமெண்ட் பார்த்தோன்னா, ஸோ சாயில் டெஸ்டிங் லேபரேட்டரி, பிளான்ட் அண்ட் சாயில் டெஸ்டிங் லேபரேட்டரி வந்து செட்டப் பண்ணுறாங்களா, ஸோ அதுக்காக. ஸோ தேர்ட் அக்ரிமெண்ட் பார்த்தோன்னா ட்ரக் டெடாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெசிலிட்டி, சரியா, ட்ரக் டெடாக்ஸ்ன்னு சொல்லி அதுக்காக. ஸோ ஃபைனல் அண்ட் ஃபோர்த் அக்ரிமெண்ட் பார்த்தோன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அஃபேர்ஸ்க்காக, சரியா, ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து அவார்ட்ஸ், சரியா, ஸோ அவார்ட்ஸ் அண்ட் ரெகனைசேஷன்ஸ். ஸோ அசீம் பிரேம்ஜி தான் வந்து எடல் கிவ் ஹரன் இந்தியா பிளான்த்ரபி லிஸ்ட்டில் வந்து டாப்பில் இருக்கார், சரியா. ஸோ ஹரன் இந்தியா பிளான்த்ரபி லிஸ்ட்டில் வந்து யார் டாப்பில் இருக்கா அப்படிம்பா தான் அசீம் பிரேம்ஜி, விப்ரோவோட அசீம் பிரேம்ஜி தான் வந்து டாப்பில் இருக்கார். ஸோ அவர் தான் வந்து இந்தியாவோட மோஸ்ட் ஜெனரஸ் மேன், சரியா. ஸோ டொனேஷன் வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க, சரியா, ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா எடல் கிவ் ஃபவுண்டேஷன் இருக்காங்களா, ஸோ மும்பை பேஸ்டு. ஸோ சேர்மன் சிஓ வந்து வித்யா ஷா, சரியா. ஸோ ஹரன் இந்தியா வந்து பார்த்தோன்னா அதுவும் மும்பை பேஸ்டு தான், அனாஸ் ரஹ்மான் தான் வந்து எம்டி, ஓகேவா. சரி, டாட்டாவோட டாட்டா லிட்ரேச்சர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து யார் வாங்குறாங்கன்னா ரஸ்கின் பாண்ட். ஸோ லைஃப்பில் ரிஸ்க் எடுக்கிறவங்க தான் வந்து கடைசியில் அவார்டு வாங்கிட்டு டாட்டா போட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ் ரிசினேஷன்ஸ், சரியா. ஸோ செபி வந்து ஒரு கமிட்டி போடுறாங்க, என்ன கமிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ஷேர் பேஸ்டு எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ். ஸோ அதை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக ஷேர் பேஸ்டு எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ், சரியா, ஷேர் பேஸ்டு எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸோட இதை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக 7 மெம்பர் பேனல். ஸோ அதை லீட் பண்ணுறது சந்தீப் பகத், சரியா. ஸோ சந்தீப் பகத், ஸோ எம்ப்ளாயி பெனிஃபிட் தானே, ஸோ எம்ப்ளாயி என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் சந்திக்கிறாங்கன்னு நான் வச்சுக்கோங்க, சந்தீப் பகத், சரியா. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா கமிட்டின்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கேபிட்டல் குட்ஸோக்காக, கேபிட்டல் குட்ஸை வந்து இன்னும் வந்து அந்த செக்டாரை வந்து இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக 21 மெம்பர் இன்டர் மினிஸ்ட்ரியல் கமிட்டி, இதை லீட் பண்ணுறது அருண் கோயல், சரியா. ஸோ அடுத்த நியூஸ் இப்போ அப்பாயின்மெண்ட் பார்த்தோன்னா பெட்ரோநெட் எல்என்ஜியை வந்து ஏகே சிங் வந்து லீட் பண்ண போகிறாருன்னு படித்தோம். ஸோ ஏகே சிங் வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட டைரக்டராக வந்து இருந்தவர். ஸோ இப்போ பெட்ரோநெட் எல்என்ஜியை வந்து லீட் பண்ணுறாரு. ஸோ அந்த ஏகே சிங்குக்கு ஃபுல் ஃபார்ம் இருக்குது, சரியா, ஸோ அதுக்காக தான் திரும்ப கொடுத்துருக்கேன். ஸோ அக்ஷய்குமார் சிங், சரியா. ஸோ அடுத்து பார்த்தா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ வேர்ல்டில் ஃபஸ்ட்டு 5G பார்த்தா சொல்றி 6G, சரியா, ஃபஸ்ட்டு 6G சேட்டலைட் வந்து சைனா தான் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அந்த சேட்டலைட் நேம் வந்து யூஇஎஸ்டிசி, சரியா, யூஇஎஸ்டிசி, சரியா. ஸோ அந்த யூஇஎஸ்டிசிக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் இருக்குது, சரியா. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் எலக்ட்ரானிக் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் சைனா, சரியா, யூனிவர்சிட்டி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் சைனா, சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து ஐஐடி கவுகாத்தியும் ஆஸ்திரேலியாவோட சிட்னி வெஸ்டர்ன் சிட்னி யூனிவர்சிட்டியும் சேர்ந்து வாட்டர் சென்டர் வந்து இந்தியாவில் வந்து செட்டப் பண்ணுறாங்க, சரியா. ஸோ பார்த்துக்கோங்க, அது ஒரு நியூஸு. ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்தோன்னா இந்தியன் ப்ரீமியர் லீக், சரியா. ஸோ 13வது எடிஷன் வந்து நடந்திருக்கும் 2020. ஸோ இது எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா யூஏஇயில் நடந்திருக்கும், சரியா. ஸோ யூஏஇ, சரியா. ஸோ இது வந்து யூஏஇயில் இது வந்து செகண்ட் டைம் வந்து ஐபிஎல் டோர்னமெண்ட் வந்து அவுட் சைடு ஏசியாவில், சாரி, அவுட் சைடு இந்தியா வந்து நடக்குது, ஓகேவா. ஸோ 2014 இருக்குல்ல, ஸோ 2014 7வது எடிஷன் ஆஃப் ஐபிஎல் நடந்துச்சு. ஸோ அப்போயும் வந்து எங்கே நடத்துனாங்கன்னா யூஏஇயில் தான் நடத்துனாங்க. ஸோ எலெக்ஷன்ஸ் காரணமாக வந்து நடத்துனாங்க. சரி, இப்போ வந்து மூணு ஸ்டேடியத்தில் நடத்திருக்காங்க, சரியா. ஸோ என்னென்ன ஸ்டேடியம் பார்த்துக்கோங்க, துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம், சார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம், ஷேக் ஜயீத் கிரிக்கெட் ஸ்டேடியம், சரியா. ஸோ துபாய் வந்து பார்த்துக்கோங்க, அது பேர்லேயே ரெண்டுமே வந்துடும். ஷேக் ஜயீத் மட்டும் பார்த்துக்கோங்க அபுதாபியில் இருக்குது, ஓகேவா. சரி, இது போக அவார்ட்ஸ்லாம் என்னென்ன அவார்ட்ஸ்னு பார்த்துக்கோங்க. ஆரஞ்ச் கேப் வந்து எது கொடுப்பாங்கன்னா ஹையஸ்ட் ரன் கெட்டர்ஸ்க்கு, சரியா. ஸோ பேட்ஸ்மேன் கொடுக்கக்கூடியது லோகேஷ் ராகுல் வாங்கியிருக்காரு. ஸோ லோகேஷ் ராகுல் வந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப்புக்காக விளாண்டுருக்காரு. ஸோ 670 ரன். ஸோ இதே மாதிரி தான் ஒரு ஏதோ ஒரு குவஸ்டின் கேட்டாங்க லாஸ்ட் இயரில், டேவிட் வார்னர் வந்து எவ்வளோ ரன் அடித்தார் ஆரஞ்ச் கேப் வந்து வின் பண்ணார், அதாவது போன வருஷம் ஐபிஎல்ல, சரியா. ஸோ ஆரஞ்ச் கேப் வின் பண்ணார், ஸோ எவ்வளோ ரன் அடித்தார் அந்த மாதிரி ஒரு குவஸ்டின் கேட்டிருந்தாங்க, சரியா. ஸோ அதே மாதிரி படிச்சுக்கோங்க, சரியா, எவ்வளோ ரன்ஸ்ன்னு. 670. பர்பிள் கேப் வந்து ரபாடா டெல்லி டீமில் விளாண்டுருக்காரு. ஸோ அவர் எந்த கண்ட்ரின்னு பார்த்தா சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ 30 விக்கெட் எடுத்திருக்காரு, சரியா, 17 மேட்ச்சு 30 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து வந்து மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் வந்து யாருன்னா ஜொஃப்ரா ஆர்ச்சர். ஸோ இங்கிலாண்டுக்காரரு. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக விளாண்டுருக்காரு. அடுத்து பேடிஎம்மோட ஃபேர் பிளே அவார்டு மும்பை இந்தியன்ஸ் தான். ஸோ இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், மும்பை இந்தியன்ஸ் தான் வந்து இந்த கப்பை வின் பண்ணுது, சரியா. ஸோ பார்த்துக்கோங்க.
13வது ஐபிஎல் எடிஷன் வின் பண்ணது யாருன்னா மும்பையோட மும்பை இந்தியன்ஸ் தான், சரியா? ஸோ எமர்ஜிங் பிளேயர் வந்து தேவ்தட் படிக்கல் தான் வந்து வின் பண்ணியிருக்காப்புல, தேவ்தட் படிக்கல். ஸோ கேம் சேஞ்சர் வந்து கேஎல் ராகுல். பவர் பிளே ஆஃப் த சீசன், சரியா? பவர் பிளேயர் ஆஃப் த சீசன்னா என்னென்னா, ஸோ இந்த பவர் பிளேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு 6 ஓவருக்கு போடுவாங்களா, ஸோ அந்த இதுக்காக அவார்டு கொடுத்துருக்காங்க ட்ரெண்ட் போல்ட்டு. சூப்பர் ஸ்ட்ரைக்கர் வந்து கிரண் போலாடு. ஸோ மோஸ்ட் சிக்ஸஸ் யாருன்னா இஷான் கிஷானோட மும்பை இந்தியன்ஸ் தான், சரியா? ஸோ எத்தனை சிக்ஸ் அடிச்சிருக்காருன்னா 30 சிக்ஸு, ஓகேவா? சரி, அடுத்து இது போக உமன்ஸ் ஐபிஎல்னு சேராக நடந்தது. ஸோ அதை ஜெயித்தது யாருன்னா ட்ரையல் பிளேசர்ஸ் இருக்காங்கள்ல, ஸோ அவங்க தான் வந்து சூப்பர் நோவாஸை வந்து பீட் பண்ணி, ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு உமன்ஸ் T20 சேலஞ்சை வந்து ஜெயிச்சிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தாய் கிரிக்கெட்டர் இருக்காங்க, ஸோ அவங்க வந்து இந்த டோர்னமெண்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணிக்காங்களாம். ஸோ நாத்தகன் சந்தம், சரியா? நாத்தகன் சந்தம்னு சொல்லி. ஸோ இது இந்த இந்த இதில் பார்த்தோன்னா பிளேயர் ஆஃப் த சீரீஸ் உமன்ஸ் ஐபிஎல் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் யார்னா ராதா யாதவ். ஸோ இதில் வந்து ஜொஃப்ரா ஆர்ச்சர், சரியா? ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து ராதா யாதவ் யார், ராதா யாதவ் தான் வந்து ஃபஸ்ட்டு பவுலர் ஹிஸ்ட்ரி, சரியா? ஸோ உமன் T20 சேலஞ்சில் ஃபைவ் விக்கெட் ஹால் வந்து எடுத்த பிளேயர், ஓகேவா? ஸோ இதில் வந்து ஹையஸ்ட் ரன் கெட்டர் வந்து சமாரி அட்டப்பட்டு, சரியா? ஸோ அவங்க தான் வந்து அதிக ரன் அடிச்சிருக்காங்களாம், சரியா? ஸோ அடுத்த ஸ்டேட் நியூஸ் பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஆஃப் தெலுங்கானா வந்து 2 மொபைல் ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து பிரகதி ரிலேட்டடாக வரும், சரியா? பள்ளி பிரகதி, சரியா? ஸோ ஒன்று வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரிக்காக, இன்னொன்று வந்து இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸர்ஸ்க்காக, சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஒடிசா கவர்மெண்ட் வந்து ஆட்ஸ் ஃபிஷ்ஷை வந்து ஒரு நியூட்ரிஷனாக வந்து அங்கன்வாடி டயட்டு சாட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக வேர்ல்டு ஃபிஷ் அப்படிங்கிறவங்க கூட வந்து சைன் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ இந்த வேர்ல்டு ஃபிஷ்ஷுன்னு இருக்காங்களா, ஸோ அவங்க வந்து எந்த இது பார்த்தோம்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா பெனாங் மலேசியா, சரியா? ஸோ 5 இயர் டெக்னிக்கல் கொலாபரேஷன் வந்து இதுக்காக வந்து பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நாகாலாண்டு வந்து ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ 1 December 2020 வர, ஓகேவா? ஸோ விர்ச்சுவலாக வந்து பண்ணுறாங்களாம். அடுத்து ஆபிச்சுரிஸ், சரியா? ஸோ குஜராத்தியோட காலம்னிஸ்ட் அண்ட் ஆத்தர் இறந்து போயிட்டார். ஸோ அவர் பேர் வந்து கேர்லஸ் கோன்ஸ்லஸ் வலீஸ், சரியா? ஸோ நம்ம இதை வந்து படிச்சிருக்கோம், ஃபாதர் கேர்லஸ் வல்லீஸ்ன்னு படித்தோம். ஸோ ஆத்திரத்தில் வழியே எல்லாமே செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ பக்ரைனோட பிரின்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா கலீஃபா பின் சல்மான் அல் கலீஃபா. ஸோ இது ஈஸியாக நான் வச்சிடலாம். நம்ம நார்மலாக கலீஃபான்னு வச்சோன்னா யூஏஇன்னு வைப்போம், சல்மானுன்னு தனியாக பிரிச்சோன்னா சவுதி அரேபியான்னு வைப்போம். ஸோ இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி பக்ரைனுக்கு போட்டாங்கன்னு நான் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இவங்க வந்து வேர்ல்டு லாங்கஸ்ட்டு பிஎம், சரியா? லாங் சர்விங் பிஎம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்கூபிடுவோட கோ கிரியேட்டர் கென் ஸ்பியர்ஸ் இறந்து போயிட்டார். நம்ம இதே மாதிரி ஸ்கூபிடுவோட கோ கிரியேட்டர்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒன்று படித்தோம், ஆபிச்சுரி தான், சேம் ஆபிச்சுரி தான் படித்தோம். ஸோ அவர் பேர் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள், சரியா? ஸோ இப்போ வந்து கென் ஸ்பியர்ஸ், ஸோ இதே மாதிரி இன்னொருத்தரும் வந்து இறந்தார், சரியா? ஸோ ப்ரீவியஸ் மந்தில் நம்ம படித்தோம். ஸோ அவர் பேர் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பார்த்தோன்னா போஸ்கியானா, சரியா? போஸ்கியானான்னு சொல்லி ஒரு ஹிந்தி புக்கு, சரியா? ஸோ இது யார் பண்ணுறான்னா ராதாகிருஷ்ண பிரகாஷன், சரியா? ஸோ ராதாகிருஷ்ண பிரகாஷன் சொல்லி, சரியா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தோன்னா நேஷ்னல் எஜுகேஷன் டே 11 November, ஓகேவா? ஸோ இவது வந்து மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் இருக்கார்ல, ஸோ அவரோட பர்த் அனிவர்சரியை வந்து மார்க் பண்ணி தான் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, சரியா? மௌலானா அப்துல் கலாம் ஆசாத், சரியா? ஸோ அவர் தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா, சரியா? ஸோ அதனால் அவர் பர்த்டே, சரியா? ஸோ இதோட இந்த வீடியோட சிஎம் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிட்டா பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோட PDF டெலகிராம் சேனல் இருக்குது, டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.